வணக்கம் நண்பர்களே, சிஸ்கா ஸ்மார்ட் ஹோம் பயிற்சிக்கு வருக. நான் நிதேஷ் மற்றும் பொருள் செயல் விளக்கத்துக்கு உதவ என்னுடன் டீனா இருக்கிறார். இன்று நாங்கள் செயல் விளக்கம் செய்து காட்டப் போவது சிஸ்கா ஸ்மார்ட் லைட் பல்பை. இந்த 7 வாட்ஸ் பல்ப் 30 லட்சம் வண்ணங்களை உருவாக்கக்கூடியது. வைஃபை வசதி உள்ளதால் இந்த பல்ப் சிஸ்கா ஸ்மார்ட் ஹோம் செயலி மூலம் கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த ஸ்மார்ட் பல்பை எப்போது போட வேண்டும், அணைக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும் கால வரையறை வசதியும் கவுண்ட் டவுன் டைமர் கருவியும் உள்ளன. அவற்றை செயலி மூலம் உங்களுக்கு ஏற்ற வகையில் அமைத்துக் கொள்ளலாம். இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல்புகளை ஒரு குழுவாக இணைக்கும் வாய்ப்பு உள்ளதால் அவற்றை ஒரே நேரத்தில் ஆன் செய்யவோ அணைக்கவோ அல்லது அவற்றின் நிறங்களை மாற்றவோ முடியும். சிஸ்கா ஸ்மார்ட் ஹோம் செயலி உங்களது வீடு அல்லது அலுவலக வைஃபை மூலம் பல்பை முழுமையாக கட்டுப்படுத்த அனுமதிக்கிறது. இந்த செயலியை ஆண்ட்ராய்டு மற்றும் iOS கருவிகளில் பயன்படுத்தலாம். ஆப் ஸ்டோர்களில் சிஸ்கா ஸ்மார்ட் ஹோம் செயலியை தேடி தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் இங்கே பார்ப்பது போல கடினமான அட்டை பெட்டியில் அடர்த்தியான ஃபோம் அகவுரையுடன் பல்ப் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது. அதன் கீழே பல்பை எப்படி பயன்படுத்துவது என்பதை உங்களுக்கு சொல்லும் பயன்பாட்டாளர் கையேடு உள்ளது. வழக்கமான B22 அடிபாகத்துடன் பல்ப் வருவதால் அவற்றை உங்கள் வீடு அல்லது அலுவலகத்தில் ஏற்கனவே உள்ள பல்ப் ஹோல்டரில் நீங்கள் பொருத்திக் கொள்ளலாம். இது 7 வாட்ஸ் LED பல்பாகும். இப்போது பல்பை கனெக்ட் செய்து அதன் அம்சங்களை பார்க்கலாம். நீங்கள் இங்கே பார்ப்பது போல நாம் சிஸ்கா ஸ்மார்ட் ஹோம் செயலியை தரவிறக்கம் செய்து துவக்கி இருக்கிறோம். இதில் உங்கள் செல்போன் எண்ணை உள்ளீடு செய்து OTP மூலம் உறுதிப்படுத்திக் கொண்டு கணக்கை துவங்கலாம். அதற்கு பாஸ்வேர்டு ஒன்றை நிர்ணயித்ததும் செயலியில் கருவிகளை சேர்க்க நீங்கள் தயார். இப்போது பல்பை ஆன் செய்து உங்கள் திரையில் தெரிவது போல ஒளி அணைந்து எரியும் வரை 3-4 முறை ஆன் ஆஃப் செய்யுங்கள். செயலியில் ஆட் டிவைசஸ் என்பதை தட்டி அதில் ஸ்மார்ட் லைட் என்பதை தேர்வு செய்யுங்கள். பல்ப் அணைந்து எரிகிறது என்பதை உறுதி செய்யுங்கள். செயலி உங்களை வீடு அல்லது அலுவலக வைஃபை நெட்வொர்க்கா என தேர்வு செய்ய சொல்லும். அதன்படி செய்து வைஃபை பாஸ்வேர்டை உள்ளீடு செய்யுங்கள். செயலி இப்போது தொடர்பு ஏற்படுத்த முயற்சி செய்யும். சிறிது நேரத்திலேயே பல்ப் அணைந்து எரிவது சரியாகி தொடர்ந்து எரியும். ஒருவேளை தொடர்பு ஏற்படுத்த முடியவில்லை என்றால் ஆன் ஆஃப் நடைமுறையை மீண்டும் முதலில் இருந்து செய்யும்படி அறிவுறுத்துகிறோம். இங்கே பல்பு செயலியுடன் தொடர்பு ஏற்படுத்திவிட்டதை நாம் பார்க்கிறோம். இப்போது ஸ்மார்ட் பல்புக்கு நீங்கள் விரும்பிய பெயரை சூட்டிக் கொள்ளலாம். அதன் மூலம் நீங்கள் சூட்டிய பெயரை சொல்லி வாய்ஸ் கமாண்ட் மூலம் பல்புக்கு நீங்கள் உத்தரவிடலாம். இங்கே நமது பல்ப் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு சிஸ்கா ஸ்மார்ட் ஹோம் செயலி மூலம் கட்டுப்படுத்த தயாராக உள்ளது. கீழே உள்ள நிற ஐகானை தட்டி நீங்கள் வண்ணங்களை மாற்றலாம், வெளிச்சத்தை அதிகமாக்கலாம் அல்லது குறைக்கலாம். அதோடு கலர் டெம்பரேச்சரை மாற்றி நீங்கள் விரும்பிய மனநிலையை உருவாக்கிக் கொள்ளலாம். மையத்தில் இருக்கும் பல்பு சின்னத்தை தட்டினால் பல்பை அணைக்கவோ எரிய செய்யவோ முடியும். எனவே செயலியில் உள்ள கண்ட்ரோல்கள் மூலம் பல்வேறு நிறங்கள் மற்றும் மனநிலைகளை நீங்கள் இனி ஆய்வு செய்து பார்க்கலாம். ஷெட்யூலர் என்பதை தட்டுங்கள். இங்கே நீங்கள் ஒரு நாளின் எந்த நேரத்தில் பல்பை ஆன் அல்லது ஆஃப் செய்வது என்பதை கால நிர்ணயம் செய்வதுடன் அதற்கு ரிப்பீட் மோடையும் தேர்வு செய்யலாம். பல்பு எப்போது ஆன் செய்வது
அல்லது ஆஃப் ஆவது என்பதற்கு நீங்கள் தனித்தனி கால நிர்ணயம் செய்ய வேண்டும். செயலி மூலம் நீங்கள் கவுண்ட் டவுன் டைமர் கருவியையும் நிர்மாணிக்கலாம். இப்போது சிஸ்கா ஸ்மார்ட் லைட் பல்பை அமேசான் அலெக்சாவை பயன்படுத்தி வாய்ஸ் கண்ட்ரோல் செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம். அலெக்சா செயலி தரவிறக்கம் செய்யப்பட்டு அமேசான் அலெக்சாவின் அறிவுறுத்தல்களின்படி அலெக்சாவை உருவமைத்து இருக்கிறீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இப்போது ஸ்மார்ட் ஹோம் ஸ்கில்ஸ் என்பதை நாம் இயங்க செய்து சிஸ்கா ஸ்மார்ட் ஹோமை தேர்வு செய்ய வேண்டும். முதல் முறை நீங்கள் பதிவு செய்தால் நீங்கள் உருவாக்கிய சிஸ்கா ஸ்மார்ட் ஹோம் செல்பேசி எண் மற்றும் பாஸ்வேர்டை ஒரே முறை நீங்கள் உள்ளீடு செய்ய வேண்டி இருக்கும். சில பயனாளர்களுக்கு இதை உள்ளீடு செய்த பின் பல்புகளை அடையாளம் காணுவதற்கு 20 நிமிடங்கள் வரை கூட ஆகலாம். இது செய்யப்பட்டதும் உங்கள் சிஸ்கா ஸ்மார்ட் லைட் பல்ப் அலெக்சா கருவிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆட் டிவைசஸ் என்பதை கிளிக் செய்து அதில் லைட் என்பதை தேர்வு செய்து பிறகு சிஸ்கா என்பதையும் தேர்வு செய்தால் பல்பை அலெக்சா அடையாளம் கண்டுவிடும். இப்போது உங்கள் திரையில் நீங்கள் பார்ப்பது போல அலெக்சா செயலி மூலமாகவோ வாய்ஸ் கமாண்ட் மூலமாகவோ நீங்கள் பல்பை கட்டுப்படுத்தி நீங்கள் விரும்பிய நிறத்தை தேர்வு செய்யலாம் அல்லது வெளிச்சத்தை குறைத்து அதிகமாக்கலாம் உங்கள் மனநிலைக்கு ஏற்ற வகையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது போன்ற கூடுதல் வீடியோக்கள் மற்றும் அப்டேட்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பார்த்ததற்கு நன்றி.